லக்ஷ்மி மா, காலேஜ்க்கு டைம் ஆச்சு, லஞ்ச் ரெடியா? ஆ ரெடி மா, கீழே வாங்க. டிஃபன் பாக்ஸ் மா. ஈவினிங் டாடி உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நீ அவரு கூட வந்துரு. பாய் மா. நான் வீட்டுக்கு போய் சக்தியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு வரேம்மா. சரி, கொஞ்சம் சீக்கிரமாக லக்ஷ்மி, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம். மா சொல்லு லக்ஷ்மி. சக்திக்கு 10ஆம் தேதிக்குள்ளே ஃபீஸை கட்ட சொல்லியிருக்காங்க, சம்பளம் கொஞ்சம் முன்னாடி கிடைக்குமாம்மா. சரி சார் வரட்டும், வாங்கித்தரேன். சரிம்மா நான் கிளம்புறேன். சக்தி ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, ஏந்திரிச்சு கிளம்பு. சக்தி சொல்றது காதுல விழலையா? ஏந்திரிச்சு கிளம்பிடி. அம்மா ஒரு 5 மினிட்ஸ் அம்மா. இன்னும் நீ எந்திரிக்கலையா? இரு வரேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். ஏந்திரி முதல்ல. நான் தான் சொன்னல 5 மினிட்ஸ்னு. சக்தி கிளம்பிட்டியா? டே நிதின், சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேங்க ஆண்டி. பாய் மா. பாய் ஆண்டி. என்ன சக்தி, ஸ்கூலுக்கு கிளம்பிட போல? ஆமாண்ணா. பாய். பாய். ஐயோ என் ஐடி கார்டு. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஷோ, உங்களுக்கு ஐடி கார்டு விட்டுட்டு போகிறதே பொலப்பா போச்சு. अरे यार कुछ को बात करो ना, तुमको कपाल क्या है? ஹலோ லக்ஷ்மியா? ஐயோ என்னாச்சு? அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே.
மச்சான் என்னடாச்சு? தெரியல, ஐசி கொண்டு போயிருக்காங்க. அவங்க ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? என்னடா சொல்கிற, அப்போ அவ்வளோ கிரிட்டிக்கலா? ம், அவங்க அண்ணனுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஃபோன் எடுக்கல. சரி இரு, நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் வேறு யாரும் இல்லை, உங்கள் தங்கச்சி தான். அட்டன் பண்ண வேண்டியதானே, அர்ஜென்ட்டாக இருக்க போகுது. என்ன அர்ஜென்ட் வேண்டி கிடக்கு? எடுத்து பாரு. அவகிட்டே எல்லாம் என்னால் பேச முடியாது. பேஷண்ட் கூட வந்தவங்களை வர சொல்லுங்க. பேஷண்ட் லக்ஷ்மி கூட யார் வந்திருக்கீங்க? நாங்க தாங்க. டேய் போடா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமன். நீங்க பேஷண்ட்க்கு என்ன வேணும்? நாங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கோம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, லக்ஷ்மியோட பிரதர் தான் கால் பண்றாரு. ஓகே, அப்ப அவங்க இமிடியட்டா கிளம்பி ஹாஸ்பிடல் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஹலோ சொல்லுங்க. நீங்க சார்? நான் வந்து லக்ஷ்மியோட பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறேன். அவங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஐஜே ஹாஸ்பிட்டல். நான் வரேன், இப்போ இமிடியட்டாக வரேன். ஓகேங்க. ஓகே சார். சக்தி, அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க அண்ணங்கிட்ட பேசிட்டேன். ஓகே, வரேன்னு சொல்லியிருக்காங்க. ம், நர்ஸ் இங்கே லக்ஷ்மி பேஷண்ட்டை எங்கே அட்மிட் பண்ணிக்கிறாங்க சார்? இங்கே தான் ஐசியூவில் இருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணிங்களா? என் ஃப்ரெண்டு தான் சார் ஃபோன் பண்ணோம். நாங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. என்ன சார் பயப்படுற மாதிரி? எது? அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஐ எம் ரியலி சாரி. லக்ஷ்மி வந்து பிரஸ்ட் கேன்சர் மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஆபரேஷனால அவங்கள கியூர் பண்ண முடியுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேன்சர் போன் வரைக்கும் अफेக்ட் ஆயிருக்கனால இப்போ நம்ம எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எப்படி டாக்டர், இவ்வளவு நாள் அவங்க நார்மலா தான இருந்தாங்க? எதனால அவங்களுக்கு अफेக்ட் ஆயிருக்கு? கேன்சர்ங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான டிசீஸ் ஆயிடுச்சு. பிறந்த குழந்தைக்கு கூட இப்ப கேன்சர்ங்கிறது अफेக்ட் ஆயிருக்கு. இப்போ இது என்ன ரீசனால வந்திருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். டொபக்கோ இஷ்யூ, டொபக்கோ கண்டென்ட் அவங்க எடுத்துக்கிறனாலையோ, இல்லை அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறனாலையோ, இல்லை மேபி அவங்களுக்கு ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கிறனாலையோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் வந்து ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்குமே ஒரு பெண் பிரஸ்ட் கேன்சர் மூலமா இறந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் த ட்ரூத். இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனால் லாஸ்ட் இயரில் மட்டும் 7-8 lakh பீப்புள் பிரஸ்ட் கேன்சர் மூலமா இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் டாக்டர். ஆபரேஷனுக்கு எவ்வளவு டாக்டர் செலவாகும்? எக்ஸாக்ட்டா சொல்ல போனா 7-8 lakh வரையும் செலவாகும். அதுவும் கேன்சர் அவங்க போன் வரைக்கும் अफेக்ட் ஆயிருக்கனால இமிடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆபரேஷன் பண்ணா 100% கியூர் ஆகுமா டாக்டர்? எக்ஸாக்ட்லி சொல்ல போனா ஒரு ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட்னால மட்டும்தான் இத கியூர் பண்ண முடியும். பிகாஸ் தி சிச்சுவேஷன் இஸ் சோ கிரிட்டிக்கல். இப்போ இனிஷியல் பேமெண்ட்டா நீங்க 1 lakh பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் எங்களோட சைட்ல இருந்து நாங்க ப்ரோசீட் பண்ண முடியும். கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. சரி இப்போ ஒன்னு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இனிஷியலா ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிடலாம், அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். அப்புறம் 1 day 24 hours ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம வந்து என்னன்னு பாத்துக்கலாம். சரி என்ன நம்ம பண்ணலாம்? நம்ம போய் இப்போ போய் எதுக்கும் போய் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். சரி ஓகே. எங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷங்க. இப்போ எதுக்கு அவசர அவசரமா பர்ஸ் எடுக்கறீங்க நீங்க? அங்க ஒருத்தங்க உடம்பெல்லாம் படுத்துக்காங்கல, நம்ம ட்ரீட்மென்ட் பண்ணனும்ல. டாக்டர் சொன்னப்ப கேக்கலையா? டாக்டர் சொன்னது இருக்கட்டும், முயற்சி பண்ணலாம். பொலச்சாங்கனா காஸ் கட்டனா மட்டும் அவ பொலச்சிடுவாளா? காஸ் கட்டிறது பொலக்கிறது பொலக்கிறது அது விஷயம், அது என்னன்றது முயற்சி பண்ணலாம்.
இருக்கிறதெல்லாம் அவளுக்கே செலவு பண்ணிட்டு நாளைக்கு நம்ம நடு தெருவில் தான் நிற்க முடியும். நாளைக்கு நடக்கிற பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல அங்கே உயிர் அப்படி இருக்குல்ல, அதை காப்பாற்றலாம். நமக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைக்கு, அதை மறந்துடாதீங்க. அதுக்காக அப்படி அங்கே விட முடியுமா என்ன? இப்படி காசு சேர்த்து வச்சுருந்தா பண்ண போறியா? ஒன்றுமே எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒன்றும் எனக்காக காசு சேர்த்து வைக்கல, நம்ம குடும்பத்துக்காக தான் காசு சேர்த்து வைக்கிறேன். ஆகும்னா இதையவே சொல்லு. குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து வைப்பேன், நீங்கள் தூக்கி உங்கள் தங்கச்சிக்கு கொடுத்துருங்க. I'm really sorry. Actually, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் பேஷன் இஸ் நோ மோர். என்ன டாக்டர் சொல்றீங்க? மார்பக புற்றுநோய்க்கு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய பெரிய காரணம். அதாவது யார் ஒருத்தருங்களாலேயும் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ அது நல்லது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு உடம்பில் ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் கொண்டு வரும். எந்த ஒரு உறுப்பும் அது நார்மலாக வேலை பண்ண விடாது. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு சமயத்தில் கொஞ்சம் ஒரு ரெண்டோ மூணோ ஹார்மோன்ஸ் தான் உடம்பில் நார்மலாக சுருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் டைமில் ஒரு 10-15 ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த ஹை ஹார்மோன் லெவல்ஸ்னால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பாடியில் இருக்கிற செல்ஸில் மாற்றங்கள் ஏற்படுது. ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் ஏற்படுவது பலர் அறியாதது. எனினும் வெறும் 1% குறைவானவர்களே பாதிக்கப்படுகிறார்கள். மார்பக புற்றுநோயை குணப்படுத்த நவீன சிகிச்சை முறைகள் தொடர்ந்து அறிமுகமாகி வருவதால் உயிரிழப்பு குறைய தொடங்கியுள்ளது. சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை என்பது உடல் முழுவதும் புற்றுநோய் பரவாமல் தடுக்கும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு பழக்க வழக்கங்களை நம்மளே உண்டாக்கிக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 25 இயர்ஸ் யூஸ்வலாக எவ்ரி மந்த் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 4th or 5th day எவ்ரி உமன் எக்ஸாமின் பண்ணணும், தான் பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணணும்.